ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்றைக்கி ஒரு சூப்பரான சண்டே வ்ளாக் தாங்க பார்க்க போகிறோம். எப்போவுமே சண்டே அன்னைக்கு பார்த்தீங்கன்னா காலையில் பிரேக்ஃபாஸ்ட் அம்மா தான் செய்வாங்க, மத்தியானம் லஞ்ச் தான் நான் ரெடி பண்ணுவேன். ஆனால் இன்றைக்கி ஃபுல் டே இங்கே தான் செஞ்சுருந்தோம். காலையில் நான்வெஜ்லாம் எதுவும் செய்யலை, ஃபுல் வெஜிடேரியன் தான். மத்தியானத்துக்கு தான் எல்லாம் ரெடி பண்ணியிருக்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா அண்ணா வந்து கோட்டை கோயில் கும்பாபிஷேகத்துக்கு போகிறாங்க. அன்றைக்கு முந்தின நாள் நாங்கள் எல்லாம் போயிட்டு வந்திருந்தோம், காலையில் நாங்கள்லாம் வரலன்னு சொல்லிவிட்டு அவங்க மட்டும் போயிருந்தாங்க. நைட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்து டயர்டில் கிச்சன் எதுவுமே க்ளீன் பண்ணவே இல்லை. காலையில் எழுந்திரிச்சு வந்து பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சுட்டு கிச்சனையும் க்ளீன் பண்ணிவிட்டு மத்தியானத்துக்கு தேவையானதெல்லாம் இங்கே ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். இன்றைக்கி என்ன மெனுன்னு பார்த்தீங்கன்னா மட்டன் கொத்துக்கறி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க, அது கிரேவி தான் பண்ண போகிறேன். சிக்கன் வந்து கொஞ்சம் போன்லெஸ் எடுத்து வச்சுருக்கிறேன், அது சிக்கன் கோலா உருண்டையும் சிக்கன் கிரேவி தான் செய்ய போகிறேன். அதுக்கு வெங்காயம் தக்காளி சாப்பரில் கட் பண்ணி வச்சுருக்கிறோம். ரசத்துக்கும் எல்லாம் கூட்டி வச்சாச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் அரைச்சி வச்சுருக்கேன். காலையில் டிஃபன் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாம்பே சட்னியும் இட்லியும் தான் வச்சுருந்தோம். பாம்பே சட்னி அம்மா தான் வச்சுருந்தாங்க. அது செய்கிற டைமில் நான் இந்த வேலைங்கள்லாம் செஞ்சு முடிச்சுட்டேன். மேக்ஸிமம் எங்கள் வீட்டில் சண்டேனால இட்லி மட்டன் குழம்பு தான் வைப்போம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பாம்பே சட்னி தான் வச்சுருந்தோம். எப்போவுமே எங்கள் அப்பா வந்து 10 இல்லை 10:30 மணிக்கு மேலே தான் குளிச்சுட்டு சாப்பிடுவார். இன்றைக்கி வந்து பாம்பே சட்னி இட்லி வச்சுருக்கோம், சீக்கிரமாக குளிச்சுட்டு முடிச்சிட்டாரு. வந்து அவர் தான் ஃபர்ஸ்ட்டு சாப்பிட்டது. இங்கே எங்கள் கனி பார்த்தீங்கன்னா அவரும் குளிச்சுட்டு வந்துட்டார், கையில் பேக்கோடு வந்திருக்கான். என்னென்னு பார்த்தீங்கன்னா பெட்ஷீட்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கான் வாஷிங் மிஷினில் போடுறதுக்கு. துணி துவைக்கிறதுக்கு ஆல்ரெடி ஆள் இருக்கிறாங்க, ஆனால் வந்து பெட்ஷீட்லாம் வந்து மிஷினில் தான் போடும். அங்கே அண்ணா வீட்டில் வந்து வாஷிங் மிஷின் ரிப்பேராக இருக்குது, அதனால் இங்கே கொண்டு வந்துட்டாங்க. எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சாச்சு. அண்ணா அண்ணியும் கோயிலுக்கு கிளம்பிட்டாங்க. நானும் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு மதியம் லஞ்ச் ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட் வந்து கொத்துக்கறியை தான் வந்து வேக வச்சுக்கிட்டேன். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 1 ஸ்பூன் சோம்பு 1/2 ஸ்பூன் மிளகு சேர்த்து பொடி பண்ணிக்கிட்டு, அதை ஒரு குக்கரில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு அதை பொடியை முதல்ல சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் சேர்த்து அதை நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து கொத்துக்கறியை வந்து நல்லா அலசிட்டு அதில் சேர்த்துக்கிட்டேன். கொத்துக்கறியை பொறுத்த வரைக்கும் 2-3 தடவைலாம் அலச முடியாது, ஒரே தடவை தான் அலசிக்கிட்டு அதை அப்படியே வடிகட்டி எடுத்து வச்சிடணும். அந்த மாதிரி தான் அலசி எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் ஒரு நல்லி எலும்பும் சேர்த்து போட்டிருக்கிறாங்க. இப்போ இது எண்ணெயில் 5 நிமிஷம் இதை நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 3 ஸ்பூன் மிளகாய்த்தூள், தேவையான உப்பு, தேவையான தண்ணி சேர்த்து இதை வேக வச்சுக்கிட்டேன். இந்த கொத்துக்கறியை செய்யும் போதே வந்து எங்கள் கனி சொல்லிட்டாரு எனக்கு வந்து நைட்டுக்கு கறி தோசை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பார்த்தீங்கன்னா இது மதியானம் லஞ்சுக்கே வந்து பாதி காலி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் கறி தோசைக்கெல்லாம் பத்தாதுன்னு நாங்கள் அப்படியே தான் சாப்பிட்டுட்டோம். ஏன்னா வந்து அதுக்குன்னு தனியாக செய்கிறோம், அப்போ தான் வந்து எல்லாருக்குமே கிடைக்கும் இல்லையா. அதனால் வந்து அன்றைக்கி நாங்கள் வந்து கறி தோசை எதுவும் செய்யலை. இதில் கொஞ்சம் கிரேவி மாதிரி வச்சுருந்தா இன்னுமே கொஞ்சம் ட்ரை ஆகிட்டோம்னா கறி தோசைக்கு இதையே அப்படியே போட்டுக்கலாம், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ குக்கர் வெயிட்ரு போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து கோலா உருண்டைக்காக சிக்கனை வந்து வதக்கி எடுத்துக்கிட்டேன். ஒரு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு போன்லெஸ் சிக்கனை வந்து அதில் சேர்த்துக்கிட்டேன். இதில் 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், கொஞ்சமாக உப்பு சேர்த்து இதை நல்லா வதக்கி விட்டுக்கிட்டேன். சிக்கனில் தண்ணி விட்டு வரும் இல்லையா, அது ட்ரை ஆகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி வதக்கிட்டு தான் செய்யணும்னு கிடையாது, அப்படியேவும் அரைச்சிட்டு செய்யலாம். அதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கும், சாஃப்டாகவும் இருக்கும். ஆனால் எண்ணெய் அதிகமாக இருக்கும், அதுக்காக தான் இந்த மாதிரி வதக்கிட்டு செய்கிறது. ஏன்னா இந்த தண்ணி அதில் இருக்குது இல்லையா, அதனால் எண்ணெய் அதிகமாக இழுத்துக்கும். நான் வந்து இது மாதிரி வதக்கிட்டு தான் இதை செய்ய போகிறேன். பாருங்கள் எவ்வளோ தண்ணி விட்டு வந்திருக்கு பாருங்கள். இது இப்போ ட்ரை ஆனதுக்கப்புறமா இதை வந்து ஆஃப் பண்ணி தனியாக எடுத்து வச்சுட்டேன். சிக்கன் நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். இதே கடாயில் மட்டன் கிரேவி ரெடி பண்ணிக்கிட்டேன். 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு பட்டை லவங்க சேர்த்து நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா சாப்பரில் கட் பண்ண வெங்காயம் தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிட்டேன். ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே வந்து வேக வச்சதில் 1 ஸ்பூன் சேர்த்துருக்குறோம், அதனால 1 ஸ்பூன் போதுமானது. இப்போ இது எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா வேக வச்ச கொத்துக்கறியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதில் எதுவும் எக்ஸ்ட்ரா தண்ணியெலாம் சேர்க்கல, ஏன்னா வந்து தண்ணி சேர்த்தோம்னா டேஸ்ட்டே மாறிடும், அதனால் எதுவுமே நான் சேர்க்கலை. இப்போ இதை லோ ஃப்ளேமில் வச்சு 1-10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம். இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க, அதோடய ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். 10 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறமா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்து இறக்கிட்டோம்னா சூப்பரான கொத்துக்கறி கிரேவி ரெடி. இதையே இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆக்கி எடுத்தோம்னா நம்ம வந்து கறி தோசைக்கு சேர்த்துக்கலாம்.
இதை செஞ்சுக்கிட்டே சிக்கன் கிரேவியும் வந்து ரெடி பண்ணிட்டேன். ஏன்னா சிக்கன் கிரேவி வீடியோவும் நான் போட்டேன்னா ரொம்ப லென்த்தாக போயிட்டே இருக்கும். நான் ஏற்கனவே நிறைய வீடியோவில் நான் வந்து சிக்கன் கிரேவி வீடியோ ஆட் பண்ணியிருக்கேன், அதெல்லாம் இதில் போடலை. இது செஞ்சுட்டே இருந்தேன். அண்ணா அண்ணி கோயிலுக்கு போயிருந்தாங்களே அவங்களும் வந்துட்டாங்க. கொஞ்சமாக அந்த கும்பாபிஷேக தண்ணி கிடச்சிதுன்னு கொண்டு வந்திருந்தாங்க. போயிட்டு வந்து கதை கதையாக சொன்னாங்க எப்படிலாம் கஷ்டப்பட்டோம் எப்படிலாம் போயிட்டு வந்து. நல்ல வேலை நாங்கள்லாம் யாருமே போகலங்க, இல்லைன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நாங்கள் வந்திருப்போம். எனக்கு வந்து கூட்டத்தில் போகணுன்னா ரொம்பவே கஷ்டம், என் பசங்களும் அதே மாதிரி தான். எங்கள் கனி என்ன பண்ணனா எப்படிலாம் நாங்கள் கஷ்டப்பட்டோன்னு வந்து ஆக்ஷன் வேறு பண்ணி காமிச்சோம் அவளை தள்ளிவிட்டு. ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டாங்கன்னா கும்பாபிஷேகம்லாம் முடிச்சுட்டு இவங்க வெளியே வந்துட்டுருக்காங்க. அங்கே வந்து ஒரு பிரிட்ஜு மாதிரி இருக்கும், அந்த இடத்துல வந்து கூட்ட நெரிசல் அதிகமாகிட்டுருக்கு. வேலூர் கோல்டன் டெம்பிள் சக்தி அம்மா வந்து அந்த டைமுக்கு வந்திருக்காங்க, அதனால் வந்து கூட்ட நெரிசல் அதிகமாகி நடுவில் வந்து மாட்டிக்கிட்டாங்களா. கஷ்டப்பட்டு தான் இவங்க வெளியே வந்திருக்காங்க. இந்த கதையெல்லாம் உங்ககிட்ட கொஞ்ச நேரம் உட்காந்து பேசிட்டு நான் சமைக்க வந்துட்டேன். கோலா உருண்டைக்கு ரெடி பண்ணிக்கிட்டேன். பொட்டுக்கடலையை மிக்ஸி ஜாரில் சேர்த்து பொடி பண்ணி எடுத்து வச்சுட்டு அதே மிக்ஸி ஜாரில் ஒரு ஸ்பூன் சோம்பு, ஒரு ஸ்பூன் சீரகம், அரை ஸ்பூன் மிளகு, ரெண்டு கிராம்பு, ஒரு துண்டு பட்டை சேர்த்து முதல்ல பொடி பண்ணிக்கிட்டேன். இதை பொடி பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். ரொம்ப நைஸாக அரைக்கணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் குறக்குறப்பாக இருந்தால் கூட பரவாயில்ல, அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறதை விட இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாகவே அரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க, அது ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மிக்ஸி ஜார்லேயே வந்து இது எடுத்ததுக்கப்புறமா சிக்கனையும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இது ஒரு பாத்திரத்தில் சேர்த்தாச்சு. இப்போ இந்த சிக்கனில் ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு ஸ்பூன் தனியாத்தூள், அரை ஸ்பூன் கரம் மசாலா, தேவையான உப்பு சேர்த்துக்கிட்டேன். நம்ம சேனலில் ஏற்கனவே கோலா உருண்டை ரெசிபியே நிறைய இருக்குங்க. வாழைப்பூலே வந்து ரெண்டு விதமாக செஞ்சுருக்கிறேன். அடுத்தது மட்டன் கோலா உருண்டை, வாழைக்காய் கோலா உருண்டை இதெல்லாம் வந்து செஞ்சு போட்டிருக்கிறேன். சிக்கன் கோலா உருண்டை இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து வீடியோ எடுத்து போடுறேன். உப்பெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுள்ள இஞ்சி பூண்டு அதையும் சேர்த்தாச்சு. சாப்பரில் கட் பண்ண வெங்காயம் சேர்த்துருக்குறேன். இந்த மாதிரி பொடியை கட் பண்ணிட்டு சேர்த்துனா ரொம்பவே நல்லாயிருக்கும், இல்லைனா நீங்கள் நார்மலாகவே கட் பண்ணிட்டு கூட சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி, நெக்ஸ்ட்டு பொட்டுக்கடலை மாவு. பொட்டுக்கடலை மாவு மட்டும் நம்ம வந்து தேவைப்படும் போது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நான் முதல்ல கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டு பிசைஞ்சு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டேன். ஏன்னா பொட்டுக்கடலை மாவும் நிறைய சேர்த்துட்டோம்னா அந்த சிக்கன் ஃப்ளேவர் அதில் இருக்காது, மாவு மாதிரி தான் இருக்கும். அதனால் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு தேவை நான் மட்டும் சேர்த்துக்கோங்க. பாருங்கள் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த மாதிரி இருக்கணும், ரொம்பவும் வந்து தலை தலை இருக்கக்கூடாது, இந்த மாதிரி இருக்கணும். அப்போ தான் வந்து எண்ணெய் இழுக்காமல் இருக்கும். இப்போ நான் இதை வந்து டேபிள் மேலே உட்காந்துட்டு உருண்டை பிடிச்சிட்டு இருந்தேன். இங்கே பார்த்தீங்கன்னா அக்காவுக்கு தங்கச்சிக்கு ஒரே சண்டை. நான் டேபிள் மேலே உட்காந்து உருண்டை பிடிச்சிட்டு இருந்தேன். வீடியோ எடுக்கிறதுக்கு கொஞ்சம் வாமான்னு சொல்லியிருந்தேன். அதில் வந்து அவள் தான் என் பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு இருந்தா. அதுக்குள்ளே உள்ளே என்ன சண்டை நடந்ததுன்னு தெரியல. அந்த பஞ்சாயத்து இங்கே போயிட்டு இருந்தது. அம்மாவை சாதம் வடிக்க சொல்லியிருந்தேன், அதனால் கிச்சனில் நின்றுட்டு இருந்தாங்க. அம்மா வந்து சமாதானப்படுத்திட்டு இருந்தாங்க ரெண்டு பேரையும். இப்படி தாங்க ஒரு ஒரு டைம் பார்த்தீங்கன்னா என்கிட்ட வரும் அந்த பஞ்சாயத்து, நான் வந்து கத்தி விட்டுடுவேன். அதுக்கு பதில் இன்றைக்கி அம்மா கிட்ட போயிடுச்சு, அதனால் நான் எதுவுமே நான் கண்டுக்கல. எதுக்கு தேவையில்லாமல் டென்ஷன், நான் கொஞ்சம் அமைதியாகவே இருந்துட்டேன். அம்மாவும் சாதம் வடிச்சிட்டு போயிட்டாங்க. நான் உட்காந்து உருண்டை பிடிச்சிட்டு இருந்தேன். அண்ணி வந்து என் கூட உட்காந்து மாம்பழம் சாப்பிட்டுக்கிட்டே பேசிகிட்டு இருந்தாங்க. இந்த வெயிலில் அவங்க போயிட்டு வந்தது ரொம்பவே டயர்டாயிட்டாங்க. அண்ணா ஆல்ரெடி போய் படுத்துட்டாங்க, இவங்க வந்து என் கூட உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து கோலா உருண்டை பொறிக்கிறதுக்கு போயிட்டேன். அண்ணியை வந்து எழுந்து உள்ளே போய் கொஞ்ச நேரம் படுத்துட்டாங்க. இன்றைக்கி அன்னைக்குன்னு எதுவுமே ஸ்பெஷலாக சமைக்கலைங்க, ஏன்னா வந்து டைம் இதுக்கே கரெக்டாக இருந்தது. ஓகே, ரசம் தயிரே வந்து சாப்பிட்டுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து புளிக்குழம்பு எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா, லாஸ்ட் வீடியோவில் நான் புளிக்குழம்பு வச்சுருந்தேன் பாருங்கள், அந்த குழம்பு இருந்தது, அதை தான் வச்சு சாப்பிட்டாங்க. நெக்ஸ்ட்டு இங்கே கோலா உருண்டையை பொறிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டேன். எண்ணெய் நல்லா சூடேறதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுத்துக்கிட்டேன். சின்ன கடாயில் தாங்க எண்ணெய் வச்சுருந்தேன், ஏன்னா இந்த எண்ணெய் வந்து வேஸ்ட்டாக தானே போகும், அதனால் சின்ன கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நாலு நாளாவே நான் சுட்டு எடுத்துக்கிட்டேன். கோலா உருண்டையை பொறுத்த வரைக்கும் லோ ஃப்ளேம்லேயே வச்சுதாங்க சுட்டி எடுக்கணும், இல்லைனா வந்து ரொம்பவே கலர் மாறிடும், உள்ளே சரியாக வேகாது. அதனால் வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு தான் வந்து சுட்டி எடுத்துக்கிட்டேன். இந்த அளவுக்கு நல்லா கலர் மாறி வரணும். பார்க்கும்போதே ரொம்ப டெம்ப்டிங்காக இருக்குல்ல, டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லா இருந்தது. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொறிச்சு எடுத்துக்கிட்டேன். இது பொறிச்சு எடுத்துக்கிட்டே பார்த்தீங்கன்னா ஏன்னா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுக்கணும் இல்லையா, கொஞ்சம் லேட் ஆகும் இல்லையா, அந்த டைமில் அப்படியே கிச்சனையும் வந்து க்ளீன் பண்ணி விட்டுட்டேன். இப்போ எல்லா வேலையும் முடிஞ்சது, என்னென்னலாம் இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. சுட சுட சாதம், சிக்கன் கிரேவி, நெக்ஸ்ட்டு மட்டன் கொத்துக்கறி. மட்டன்னாலே வந்து என்ன ரெண்டு பசங்களுமே பிடிக்காதுங்க, கனி சாப்பிடுவோம், இவங்க ரெண்டு பேருக்கும் பிடிக்காது, கஷ்டப்பட்டு தான் சாப்பிடுவாங்க. ஆனால் டேஸ்ட் பண்ணி பார்த்து ரொம்ப சூப்பராக இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு சிக்கன் கோலா உருண்டை, ஆல்ரெடி பாதி காலி அடித்து கொஞ்சம் தான் இருக்குது. அடுத்தது தக்காளி ரசம், இதெல்லாம் தாங்க இன்றைக்கி செஞ்சுருந்தோம். சைட் பை சைடு கிச்சனும் க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ டைம் பார்த்திங்கன்னா 1:30 ஆகிடுச்சு. அதனால் வந்து எல்லாருமே சாப்பிடவும் ஆரம்பிச்சிட்டோம், ஏன்னா அவங்களும் வெளியே போயிட்டு வந்தாங்களே, அதனால் நல்லா பசி, அதெல்லாம் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம்.
எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டு முடிச்சுட்டோம். முடிச்சதுக்கப்புறமா எப்பவும் போல் டிவி பார்த்துட்டு இருந்தோம். இன்றைக்கி எதுவும் படம்லாம் எதுவும் பார்க்கல, ஸ்டார் மியூசிக் தான் உட்காந்து பார்த்துட்டு இருந்தோம். அது பார்த்து முடித்தோடனே அண்ணாவுக்கு ஒரு சின்ன வேலை இருந்தது, அதெல்லாம் அவங்கெல்லாம் கிளம்பிட்டாங்க. அவங்க எல்லாம் போனதுக்கப்புறமா நானும் அம்மா எல்லோரும் ரூமில் படுத்துட்டு இருந்தோம். இவன் சும்மா இல்லாத அவங்க செல்லமாக்க நான் ஃபோன் வச்சு விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு இருந்தான். அவளுக்கு கொஞ்சம் ப்ராக்டிஸ் ஆகணுமா, அதனால் வந்து எனக்கு கை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு இருந்தான். பரவாயில்ல, நல்லா தாங்க வச்சுருந்தான், நான் நம்பவே இல்லை இவ்வளோ தூரத்துக்கு அவன் வைப்பான்னு. ஆனால் வந்து அழகாக தான் வச்சுருந்தான். அவங்க அக்கா வந்து நல்லா வைப்பாள், அவளுக்கு இன்னுமே கொஞ்சம் நல்லாயிருக்கும். இவளுக்கு இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுறான். ஆனால் பரவாயில்ல, இந்த வயசுக்கு இவ்வளோ அழகாக வைக்கிறதே ஒரு பெரிய விஷயம் தானே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த விலாகோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த சண்டே எங்களுக்கு இப்படி தாங்க இருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இனி வரப்போகிற வீடியோலாம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.